இன்றைய பதிவு எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய செய்திகள் வந்து, அதாவது இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் ஃபெட்டிக் ஆகி விழுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸஸ், லைக் அந்த ஒரு ஆக்டர் புனித் குமார், இப்போது ரீசண்டாக வந்து கலரி மாஸ்டர் கிரிதரன், ஸோ இப்படி நிறைய பேரோட செய்திகள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதாவது வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்க வந்து ஃபெட்டிக் ஆகி விடுறது, அவங்க கொலாப்ஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸு, பர்டிகுலராக அதை பற்றின ஒரு பில்டப் வந்து செய்திகளில் பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. அதாவது அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும், எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஜிம் ஆக்டிவிட்டியாக, ஸோ எல்லாமே ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலில், சரியான ஒரு கைடன்ஸில் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அதாவது யூடியூப்ஸ்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து நிறைய ஒரு இப்போது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, ஃபிட்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்த்து அது சம்மந்தமாக அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அது வந்து கெடுதல்னு கிடையாது, பட் வந்து அது என்ன ரூட் காஸ், இதில் எப்படி நம்ம பேஸ்லேருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது நார்மலாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம், அதை பற்றி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கோன்னா, ஸோ அவங்களுடைய அவங்க அடிப்படையில் எப்படி அவங்க ட்ரெயின்டாகி வந்தாங்க, அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது, ஓகே இந்த ஒர்க் அவுட்டு இவ்வளோதான்ப்பா, ஓகே இத்தனை ரெப்ஸ், இந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் வந்து அவங்களுடைய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய அந்த அடிப்படையிலேருந்து, மேபி அவங்க சின்ன வயசில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தே அகெயின் ஸ்டார்டட் தட் ஒர்க் அவுட்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிட்னஸ். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. பட் இதே ஒரு விஷயம், ஒரு ஆக்டிவிட்டியுமே ஒரு லைக் ஸ்கூல் டேஸில் ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, அவங்க வந்து எல்லாமே புதுசு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, பயங்கரமான ஒரு அழுத்தத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அது வந்து கட்டாயமாக கொடுக்கும். ஈவன் ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இட் வில் பி மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் டு த ஹார்ட். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணுறது முன்னாடி அது ப்ராப்பரான ஒரு ஒரு கைடன்ஸு, ஒரு குவாலிஃபைடு ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கட்டும், இல்லை குவாலிஃபைட் கோச்சஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஃபிசிலேஷன் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய கைடன்ஸில் நம்ம பண்ணும்போது இதுக்கான ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஏனதானோ நம்ம வந்து எடுத்தோடனே வந்து நான் ஃபஸ்ட் டே ஜிம்மு போவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் ஃபஸ்ட் டே போனோடனே தி வில் ப்ளே என்ன சொல்ல, எடுத்தோடனே அவ்வளோ எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து அதாவது கண்டமானிக்கு விளாட்றது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரிஸ்கிரைப்டு ஒன், அண்ட் அது நம்ம பயப்படுற மாதிரிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ப்ராப்பரான கைடன்ஸோடு அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ரிஸ்கே கிடையாது. ஸோ எப்போதுமே ஒரு நல்ல ஒரு அதில் உள்ள நாலேஜபிள் பர்சன்ஸோட அந்த கைடன்ஸோடு பண்ணுங்கள், யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.